இன்றைக்கி நம்ம டேஸ்ட்புல் சமையல் சேனலில் சுவையான சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுவும் குக்கரில் பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் குக்கரில் சக்கரை பொங்கல் பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்ன மாதிரியான டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே சுவையான பொங்கல் நம்ம பண்ணலாங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ என்னென்ன டிப்ஸ்னு பார்ப்போமா முதல் டிப்பு மெஷர்மெண்ட் அரிசிக்கும் பருப்புக்கும் எவ்வளோ ரேஷியோவில் நம்ம எடுக்கணும்னு முதல்ல பார்ப்போம் நீங்கள் எந்தளவுக்கு பொங்கல் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் முக்கால் வாசிக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு பண்ண போகிறேன் அதில் முக்கால் வாசிக்கு பச்சரிசியும் மிச்சம் இருக்கிற கால்வாசியில் பாசிப்பருப்பும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது முக்கால் வாசி பச்சரிசி கால் வாசி பாசிப்பருப்பு இந்த ரேஷியோவில் போட்டால் தான் பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இதை ஒரு பா பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ரெண்டாவது டிப் என்னென்னா இதை பொங்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஊறினதும் பொங்கல் வந்து நமக்கு நல்லா குலைவாக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது இது எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு மாற்றிக்கோங்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு ஒரு குக்கரில் இதை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ எந்த கப்பில் அரிசி பருப்பை மெஷர் பண்ணிங்களோ அதில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க இதுதான் மூணாவது டிப்பு அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்துருக்கோமோ அதே இதில் ரெண்டு கப் தண்ணி ஒரு கப் பால் பால் சேர்க்குறப்போ பொங்கலோட வாசம் நல்லாயிருக்கும் இப்போது குக்கரில் நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுருங்க அடுப்பில் வச்சு இதை வந்து வேக வைங்க இதுதான் அடுத்த நாலாவது டிப்பு நம்ம வேக வைக்கிற டைம் ரொம்ப முக்கியம் ஒரு விசில் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க விசில் வந்த உடனே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போது பொங்கல் வந்து நமக்கு நல்லா குக் ஆகிரும் நல்லா குலைவாக நல்லா குக் ஆகிருக்கும் இப்போது இதை திரும்ப அடுப்பில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம எந்த அளவில் அரிசி பருப்பு மெஷர் பண்ணோமோ அதே அளவில் பொடி செஞ்ச சக்கரை அதாவது நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் வெள்ளத்தை வந்து இது மாதிரி நல்லா பொடி செஞ்சுட்டு அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு வந்து இனிப்பு நல்லா வேணும்னா அந்த ஃபுல் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை சரியாக இருக்குன்னா ஒரு முக்கால் கப் எடுத்தாலே கரெக்டாக வரும் இதை நல்லா கலந்து விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க அந்த வெள்ளம் நல்லா உருகி நம்ம அரிசி பருப்போட நல்லா ஒன்று சேர்ந்து கலந்துரும் இப்போது இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா செட் ஆயிரும் இந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ இது கூட நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை இதெல்லாம் நல்லா நெய்யில் வறுத்து சேர்த்துக்குவோம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சமாக ஒரு தாளிக்கிற கரண்டியில் வச்சு நெய் சேர்த்து அதில் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் நல்லா வறுத்து இதை வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த பொங்கலோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் சுவையான சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை பொங்கலுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பொங்கல் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இது எப்படி வந்ததுன்னு என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் சுவையான சத்தான சுலபமான சமையல் ரெசிபீஸ்க்கு டேஸ்ட்ஃபுல் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம்